இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஹீரோ ஹோண்டா பேஷன் ப்ரோ. பேஷன் ப்ரோவில் எப்படி நம்ம மேக்னெட் மாற்ற போகிறோம்னா பார்க்க போகிறோம். மேக்னெட் ஃபுல்லாக அவுத்தாச்சு. அவுத்துட்டிங்கன்னா மேக்னெட் மாற்றும்போது மேக்னெட் தேர்க்கு கையில் மேக்னெட்டை ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. இந்த ரிவி காற்று கேட்டா இருக்கா பார்த்துக்கோங்க. காற்று வச்சுக்கோங்க. இந்த காற்றுக்கு ஏற்ற மாதிரி காடி வச்சுக்கோங்க. காடி வச்சுட்டிங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபு செயின் ஒன்று வரும். பக்கத்தில் செல்ஃபு செயின் அட்ஜஸ்டர் ரெண்டு இருக்கும். அந்த அட்ஜஸ்டரை கேட்டால் மாட்டிக்கோங்க. இதில் வந்து செல்ஃப் செயின், இதான் செல்ஃப் மோட்ரு மேலே வர்றது. இந்த செல்ஃப் மோட்டர்லேருந்து இந்த ரிலே சுற்றும். இது சுற்றுறதால தான் செல்ஃப் எடுக்கும். அதுக்கு மேலே சின்னதாக ஒரு கீர் ஒன்று வரும். இதுதான் அந்த கீரு. இந்த கீரை இதில் வச்சு மாட்டி தான் மாட்டணும். இதுதான் கீரு. மாட்டியாச்சு. மாட்டதுக்கப்புறம் இதில் சின்னதாக ஒரு லாக் ஒன்று வரும். இதில் வரும் சின்ன லாக் ஒன்று. அந்த லாக்கை மாட்டிக்கும். அப்போ தான் இது என்ன வரும், இந்த கீர் வெளியே வராமல் தடுத்து நிறுத்தும். எல்லாம் கீர் வெளியே வந்துச்சுன்னா அடித்து இந்த கீரெலாம் உடச்சிடும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மேக்னெட்லாம் போயிடும். காயில் போயிட்டு எல்லாமே போக ஆரம்பிச்சிடும். அது அவுந்துச்சிடும். அதுக்கு லாக்கை மாட்டிட்டு எப்படி மாட்டணும் அப்போ பார்க்க போகிறோம். அதிகமாக சொல்லிடுறேன் எப்படி மாட்டுறதுன்னு. இது வந்து டைமிங்கு. டைமிங் எப்படி பார்க்கறதுன்னு சொல்லிடுறேன். அதையும் இந்த வீடியோலேயே டாப்னு இருக்குது பாருங்கள். இந்த கீரை பார்த்தாலே தெரியும். அந்த ராக் மேக்னெட் கீன்னு சொல்லுவாங்க. இதை இந்த இருக்கும் இருந்தால் அதுக்கும் இந்த ஹெட்டுக்கும் கரெக்டாக இருக்கும். இது ஒரு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த புள்ளி இது கரெக்டாக இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா பிஸ்டன் உள்ளே வர பிஸ்டன் டாப்பில் இருக்கும். டாப்பில் இருந்தாவே மேக்னெட் கரெக்டான டைமிங் கரெக்டான்னு அர்த்தம். பிஸ்டன் டாப்பில் வச்சுட்டு இந்த குறி வந்து மேலே வைக்கணும். இந்த வால்வு சைடில் பார்த்தீங்கன்னா, வால்வு சைடு ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், ஒரு சைடில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த கம்மியாக இருக்கிற சைடு வைக்கக்கூடாது, அதிகமாக இருக்கிற சைடு வச்சுட்டு ஃபிட் பண்ணிக்கோங்க. மேக்னெட் நெட்டு 14 சைஸ் வரும். இப்போ டைட் பண்ணிக்கோங்க. ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. ஃபுல் டைட் பண்ணியாச்சு. நான் டைட் பண்ணி காட்ட முடியாது. ஒரு சைடில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு சைடில் ஒரு கையில் டைட் பண்ண முடியாது. இப்போ நான் டைட் பண்ணிட்டேன். இது எப்படி டைட் பண்ணணுன்னா, இதை பாருங்கள், போல்டு இருக்கா, போல்டு இந்த இடத்துல ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருங்க. நிறைய புல்லர் இருக்குது. சப்போஸ் இல்லாத இது இல்லாதவங்களுக்கு தான் இது. இதை இப்படி வச்சுட்டா இதை பாருங்கள், இந்த முட்டு இருக்குங்களா, இந்தாண்ட சைடில் ஒரு முட்டு இருக்கும். இப்படி வச்சுட்டு இதை டைட் பண்ணிங்கன்னா இந்த முட்டு வந்து இந்த முனையில் இடிச்சிக்கும். இந்த முட்டு வந்து இந்த முனையில் இடிச்சிக்கும். இருக்கிறப்பனாவும் இதுக்கப்புறம் சுத்தாது. சுத்தாமல் பிடிச்சி இதை டைட் பண்ணிங்கன்னா டைட் ஆகிடும். புல்லர் இருக்கிறதுக்கு, புல்லர் இது இல்லாத யூஸ் பண்ணால் இதை வச்சு தான் டைட் பண்ண முடியும். அதை டைட் பண்ணிக்கோங்க. லாக் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதான் இந்த லாக்கு. இந்த லாக்கு தான் இதில் வரும். அந்த லாக்கு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டே என்னால் போட முடியாது. நான் போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். அதுக்கு தனியாக கொரடா இருக்குது, லாக் கொரடான்னு சொல்லுவாங்க. அதை வச்சு ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அது ஈஸியாக உள்ளே போயிடும். கையால் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கையில் போடவும் முடியாது. நான் லாக் போட வச்சு நான் இப்போ போட்டு காட்டுறேன். லாக் போட்டாச்சு. இதை பாருங்கள், இதான் அந்த லாக்கு. இது வெளியில் வராது, ஈர்த்தாலும் வெளியில் வராது. லாக் வந்து தடுத்து நிறுத்திடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன் வே கிளட்சுன்னு ஒன்று வரும். இதை வந்து பாருங்கள், இது ஒரு பக்கம் சுவையிலும் இன்னொரு பக்கம் அது சேர்த்து சுத்தம். அது வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இந்த தகடு, இந்த தகடு இதில் வச்சுக்கோங்க. இதில் வச்சுட்டு தகடை வச்சுட்டு மேலே போல்டு போடணும். இந்த இருக்காங்களா போல்டு, போல்டு தகடு இதை தான் போடணும். எப்படி போட்டு இந்த தகடு தான், இந்த தகடை போட்டு டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது ஒன் வே கிளட்சோட ஈடு வெளியில் வராது. போட்டு டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டோர் பேக்கிங் தான், டோர் பேக்கிங். இந்த டோர் பேக்கிங் போட்டு போடுங்க. அப்போ தான் உள்ளே வந்து தண்ணி இறங்காமல் இருக்கும். இல்லைன்னா தண்ணி உள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும். பேக்கிங் போட்டுக்கோங்க. இதுதான் பேக்கிங்கு. இதை போட்டால் தான் உங்களுக்கு தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும். போட்டு டோரு அவ்வளோதான் முடிஞ்சு. சுற்றி வர போல்டெல்லாம் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்க
ஃபுல் போல்டர் டைட் வச்சுக்கோங்க. மொத்தம் நாலே போல்டு தான் வந்தது இல்லை, இது எல்லாமே ஏடிஎம் எம் தான். கொண்ட ஏடிஎம் எம்மு மர 10 எம் எம்மு அவ்வளோதான் முடிஞ்சு. மொத்தம் நாங்கள் 36. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பேக்கிங் போட்டு அதுக்கு தனி ஒரு டோர் இருக்குது, அந்த டோரை வச்சு ஃபிட் பண்ணுறேங்க. அது வந்து இது அந்தாண்ட சைடில் போல்டு வரும், இந்த சைடில் வெறும் கப்பு மட்டும்தான் வரும். கப்பை போட்டுட்டு அந்தாண்ட சைடில் போனீங்கன்னா ஒரு போல்டு வரும், அந்த போல்டை பிடிச்சி டைட் பண்ணிங்கன்னா இது டைட் ஏறிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ஐ